காயமொழி குளத்தில் சரியான நீர்வரத்து இன்மையால் விவசாயிகள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர். திருச்செந்தூர் அருகே உள்ள காயமொழி சுற்றியுள்ள பகுதிகளில் சுமார் 1000 ஏக்கருக்கும் மேலான நிலத்தில் விவசாயிகள் விவசாயம் செய்து வருகின்றனர். ஆனால் இந்த காயமொழி குளத்தில் போதிய அளவு தண்ணீர் வரத்து குறைவினால் விவசாயிகளின் நிலைமை மிகவும் பாதிப்புக்கு உள்ளாகி வருகின்றது. காரணம் என்னவென்றால், ஊத்தங்கரை விலையிலிருந்து வரக்கூடிய முகப்பு துவாரங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு மிகவும் மோசமான சூழ்நிலையில் மண் சரிந்து ஆகாய தாமரைகள் நிறைந்தும் முட்புதர்கள் வளைந்தும் இந்த ஓடைகள் துறை அதிகாரிகளால் சரி செய்யப்படாமலும் மிகவும் மோசமான நிலையில் உள்ளது. எனவே திருச்செந்தூரில் உள்ள அனைத்து குளங்களிலும் தண்ணீர் வந்தும் காயமொழி குளத்தில் தண்ணீர் வராததால் விவசாயிகள் அன்றாட உணவுக்கே மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர். எனவே பொதுப்பணித்துறை நேரடியாக ஆய்வு மேற்கொண்டு உடனடியாக இந்த நிலத்தை சீரமைத்து விவசாயிகளுக்கு பாதுகாப்பான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என மாணவ இயக்கம் சார்பிலும் விவசாயிகள் சார்பிலும் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்செந்தூரை சுற்றியுள்ள எல்லா குளங்களுக்கும் தண்ணீர் வந்தும் நமது காயாமணி குளத்தில் தண்ணீர் வராததால் விவசாயிகள் அன்றாடம் உணவுக்கே மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். ஆகவே உடனடியாக பொதுப்பணித்துறை நேரடியாக இந்த இடத்தை ஆய்வு செய்து அதிகாரிகள் உடனடியாக இந்த இடத்தை சீரமைத்து விவசாயிகளுக்கு ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை உருவாக்க தமிழக மாநிலம் சார்பாகவும் விவசாயிகள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம்.